ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் பிரத்யு சேது. இது வரைக்கும் பிரத்யு சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெரியார் ஈவே ராமசாமி அவர் இருக்கும்போது என்ன செஞ்சான்னா, இந்த பிராமணர்களையெல்லாம் ரொம்ப அநியாயத்துக்கு திட்டி தீட்டார். குடுமையாக இருக்கிறது, பூனில் இருக்கிறது, சுவாமி சிலைகளை செருப்பால் அடிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணது. ஒரு விதத்தில் அவருக்கு நம்ம பாராட்ட தான் செய்யணும். ஏன்னு சொன்னால், அந்த மாதிரி செஞ்சதுனால அந்த அதை அது மேலும் அம்பேத்கரோட சட்டப்படி கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் சலுகைகள் கிடச்சிது. கொஞ்சம் உயர் ஜாதியாக இருக்கிறவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஆனால் அவங்க சிரமப்பட்டாங்களே தவிர கல்வியை ஒரு நாளும் மறக்கலை. அதனால் என்ன செஞ்சாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் பீரியடில் தட்டச்சு, டைப்ரைட்டிங் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கற்றுக்கிட்டாங்க. கற்றுக்கிட்டு என்ன செஞ்சாங்கன்னா, இங்கே இருந்தால் லாயக்கப்படாது, இவங்க கொடுமையாக இருக்கவும் பூணில் இருக்கவுமா இருக்கிறாங்க, நமக்கு வந்து நல்ல வாழ்வு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்கன்னா, அப்போவே 1960 வாக்கில் எல்லாருமே கடல் கடந்து அமெரிக்கா போல நாடுகளுக்கு போனாங்க. அங்கே போயிட்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, மிகச்சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டாங்க. அங்கே வீடு, நிலபுலன் எல்லாமாக சேர்ந்து அங்கே கொடி கட்டு பறக்கிறாங்க. சுந்தர் பிச்சை அந்த மாதிரி ஆட்களெல்லாம் அங்கே போயிட்டு, இப்போ அங்கே வந்து முதல்வர் வேட்பாளர் கூட நம்ம இந்தியர்கள், அதுவும் சென்னையில் இருக்கிறவங்க அங்கே கோல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து சுந்தர் பிச்சை போலேயே இந்தியர்களுக்கு மரியாதை கொடுத்து, அங்கே படிப்புக்கு மரியாதை கொடுத்து அங்கே போயிட்டு எல்லாமே செய்துக்கிட்டு இருக்கிறாங்க, முன்னேறி இருக்கிறாங்க. 3-4 தலைமுறையாக அங்கே இருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க நம்மளை வளர வளர கேட்டால் இடஒதுக்கீடு அது இதுன்னு சொல்லிட்டு இந்த மேற்தட்டு மக்களை வந்து படிக்க அனுமதிக்கலை. வெளிநாடு போய் படித்தாங்க, நல்ல வேலை கொடுக்கலை, வெளிநாடுக்கு போனாங்க. வெளிநாடுகளை நிறைய சிறப்பாக வேலைகளை செய்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்க இன்னமும் என்ன செய்கிறாங்கன்னா, இடஒதுக்கீடு, உங்களுக்கு உயர் ஜாதிக்கு வேலை இல்லை அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு தான் என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் மேல் ஜாதியில் பிறந்தவங்களை மட்டம் தட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர, அவங்க முன்னேறதுக்கான வழிகளை யாரும் செய்கிறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் இதை வந்து ஒரு சின்ன நூல் கொண்டா நம்மளை சிறைப்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயர் ஜாதி மக்கள் எல்லாம் அதை அறுத்து எரிஞ்சிட்டு படிப்பில் கவனம் செலுத்தினாங்க. படிக்கிறதுக்கு உள்நாட்டில் வேலை இல்லைன்னா கூட வெளியில் போய் படித்தாங்க, வெளிநாடு போனாங்க, ரொம்ப சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி உயர் ஜாதிகளை மட்டம் தட்டின ஈவே பெரியாருக்கு, ஈவே ராமசாமிக்கு, என்ன பெரியார், ஈவேராவுக்கு நன்றி சொல்கிறது ஒரு விதத்தில் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.